எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் செட் முண்டு அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில், அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுதான் ரெண்டு பீஸு. இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறது தான் முண்டு பாட்டு. அதை வந்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி இந்த வேஷ்டி கட்டு ஒன்று கிட்டத்தட்ட அது மாதிரி வரும். ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் உங்கள் பின்னாடி கொண்டு வந்துட்டு இந்த ரைட் சைடு, நான் வாட்ச் கட்டியிருக்கேன்ல, அதான் என்னோடய ரைட் சைடு. அது வந்து முன்னாடி அந்த பார்டர் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி வச்சு டக் பண்ணிக்கோங்க. அந்த டக் பண்ணுறது நல்லா நீட்டாக ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹைட்டை. அந்த உயரம் வந்து நீங்கள் யூஸ்வலாக செருப்பு போட்டிருந்தீங்கன்னா அந்த செருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிங்கன்னா கரெக்டான உயரம் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இன்னொரு பார்ட்டை இருக்குல்ல, இன்னொரு எண்டு, அதை கொண்டு வாங்க. இங்கே தான் ப்ளீட் வைக்க போகிறோம் நம்ம. இந்த ப்ளீட் வந்து ஏற்கனவே ஒரு க்ரீஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு சுருக்கம் இருக்கும் அதிலையே நம்ம புதுசாக வாங்குறப்ப. அதையே நம்ம வந்து ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு ப்ளீட் எடுக்கலாம். இதில் வந்து ஒரு ரெண்டு ப்ளீட்டு இல்லை மூணு ப்ளீட்டு தான் எடுக்க முடியும். இது மாதிரி நம்ம சாரிக்கெல்லாம் எடுப்போம்ல, அது மாதிரி இந்த ரெண்டு ப்ளீட்டு எடுத்துகிட்டு நேராக இருக்கா சென்டராக இருக்கான்னு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ளெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை உள்ள நல்லா தள்ளி விட்டுட்டு இதை இப்போ டக்கின் பண்ணிக்கலாம். இந்த டக் பண்ணுறது வந்து நல்லா ஃப்ளாட்டாக நீட்டாக இருக்கணும், இல்லாட்டி இந்த சாரி அழகாக ஸ்லிம்மாக வராது. இங்கே பின்னாடி கொஞ்சம் துணி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இது மாதிரி அப்படியே உள்ள நல்லா சொருகி விட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து அதிகமாக ரொம்ப பெரிய பெரிய சுருக்கமாக இல்லாமல் நல்லா நீட்டாக உள்ளே வந்து நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். இதை வந்து இந்த ஹாஃப் சாரி பார்ட்டு. இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து ப்ளீட் எடுக்க ஆரம்பிங்க. நான் யூஸ்வலாக 6 இல்லை 8 ப்ளீட் எடுப்பேன். இதில் வந்து 6 எடுத்திருக்கேன், ஏன்னா இது காட்டன் சாரிங்கிறதுனால கொஞ்சம் இதாக தெரியும், கொஞ்சம் தின்னாக தெரியும், அதனால் 6 எடுத்திருக்கேன். இதில் ஒவ்வொரு ப்ளீட் எடுக்கிறப்பையும் ஒரு ப்ளீட்டுக்கும் அதுக்கு அடுத்த செகண்ட் ப்ளீட் எடுக்கிறப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன், அதுக்கு அடுத்தது பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வர்றதுனால என்னென்னா இந்த ப்ளீட் வந்து ஒன்றுக்கு ஒன்று உள்ளேயே நல்லா அடங்கி இருக்கும், வெளியில் வந்து தெரிஞ்சு கொஞ்சம் அசிங்கமாக இல்லாமல் ஒரு ப்ளீட்டும் அழகாக ஒழுங்காக ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நீளமாக நிற்கும். இதை வந்து சரியாக போட்டுக்கோங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி அமைக்கி விடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த காட்டன் கிளாத் வந்து ரொம்ப அழகாக நல்லா ஸ்டிஃபாக நல்லா நிற்கும். இது மாதிரி அப்பப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா, நான் ஏற்கனவே எடுத்த ப்ளீட்டை ஒரு சேஃப்டி பின் போட்டு சேஃப் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இப்போவே, இல்லைன்னா அது கீழே விட்டேன்னா கீழே விழுந்து அதெல்லாம் சரியாக அந்த எடுத்த ப்ளீட் எடுத்ததெல்லாம் வீணாக போயிடும். அதனால் இப்போ ப்ளீட் எடுத்ததை என்னோடய ஷோல்டரில் போட்டுட்டு அந்த ப்ளீட்டை திரும்ப ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ, முந்தாண்டை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். எனக்கு வந்து எப்போவுமே முழங்கால விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் அது மாதிரி அந்த அளவுக்கு நானும் விட்டுருக்குறேன். இப்போ நம்ம தாவணி கட்டுற மாதிரியே அந்த இன்னொரு எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம பின்னாடி சுற்றி கொண்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு மாதிரி டயகனல் ஷேப்பில் வரணும். இந்த எண்டை கொண்டாந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த ரைட் தை இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட வரணும். இது வந்து ஒரு நம்ம வலது கால் தொடக்கிட்ட இந்த இது வரணும். வந்த உடனே ஒரு பின்னை போட்டு அதையும் குத்தி வச்சுருங்க. இந்த பார்டரு, இந்த டயகனலாக பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட் எடுத்து இந்த பார்டருக்கு பின்னாடியே வச்சு பின் போட்டுடலாம். இப்போ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளவுஸ் போட்டு வந்துட்டேன். இவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.